லட்சத்தீவு என்பது இந்திய மையப்பகுதியிலிருந்து 400 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீவுகளின் கூட்டமாக இருக்கின்றது. அது ஒரு யூனியன் பிரதேசமாகவும் இருக்கின்றது. இங்கு 95% மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள். பெரும்பான்மையானவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள். இங்கு பல்வேறு மாற்றங்களை மத்திய அரசு ஏற்படுத்தி வருகின்றது. அது கடுமையான எதிர்ப்பை சந்தித்து வருகின்றது. இதை குறித்து பேசுவதற்காக நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹருல்லா இருக்கின்றார். வாருங்கள், அவரோடு பேசலாம். லட்சத்தீவுக்கான வளர்ச்சிக்காக பல விதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவது ஏன் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பை சந்திக்குது? கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர அளவுக்கான எதிர்ப்பு வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன? லட்சத்தீவு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய தீவு. சுமார் 65,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு தீவு. இந்த தீவில் 95% முஸ்லீம்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தீவினுடைய நிர்வாக அதிகாரியாக வழக்கமாக ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் நியமிக்கப்படுவார்கள். ஆனால் குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருடைய அமைச்சரவையில் உள்துறை இலாக்காவுக்கு பொறுப்பாக இருந்த பிரஃபுல் குமார் ஹோடா இந்த லட்சத்தீவினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டார். அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து லட்சத்தீவை மிக மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சென்றிருக்கின்றார். இதுக்கு இரண்டு விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்று கேரள சட்டமன்றத்தில் வந்து லட்சத்தீவினுடைய அந்த நிர்வாக அலுவலர் ஹோடா திருப்பப் பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் ஏகமனமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதோடு அந்த தீர்மானத்தில் வந்து லட்சத்தீவில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களுக்கெல்லாம் காவி வண்ணம் பூசியிருக்கின்றார்கள். இதுவே மத்திய பாஜகவினுடைய நோக்கம் என்ன வளர்ச்சியின் என்ற பெயரில்ங்கிறதுக்கு தெளிவாக தெரிகின்றது. அது மட்டுமல்ல, அங்கு வந்து முழுமையான மது விலக்கு இருக்கின்றது. அதாவது எந்த வகையிலும் அங்கே மது நடமாட்டமே கிடையாது. குஜராத்திலும் வளர்ச்சி என்று சொல்கிறார்கள், ஆனால் அங்கே வந்து புரோஹிபிஷனை மது விலக்க விலக்கிக் கொள்ளவில்லை. ஆனால் இங்கே நாங்கள் வந்து மதுவை அனுமதிக்கின்றோம் என்று சொல்லும்போது அந்த மக்கள் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, லட்சத்தீவில் வந்து இந்தியாவிலேயே ஆக குறைந்த குற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு இடமாக லட்சத்தீவு இருக்கின்றது. 2019 மொத்தம் 19 வழக்குகள் தான் அங்கே பதிவாயிருக்கின்றது. 2020 16 வழக்குகள் தான் பதிவாயிருக்கின்றது. குற்றங்கள் தான் நடைபெற்றிருக்கின்றது. இது நேஷனல் கிரைம்ஸ் பியூரோ ரெக்கார்ட் நமக்கு தரக்கூடிய தகவல். இந்த குற்றங்களிலும் கூட கொலையோ பாலியல் வன்புணர்ச்சியோ அல்லது கொள்ளையோ இவை எதுவுமே கிடையாது என்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். லட்சத்தீவு வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி தான். அங்கே வந்து ஒரு சட்டமன்றம் கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இருக்கின்றார். மற்றபடி அந்த மக்கள் தங்களுடைய கொள்கைகளை வகுப்பதற்காக தங்களுடைய நிர்வாகத்திற்காக வேண்டி உள்ளாட்சி மன்றங்கள் தான் இருக்கின்றன. அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட இந்தியாவில் இந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சட்டத்தை இந்த பிரஃபுல் கோடா வந்து அங்கே கொண்டு வந்திருக்கின்றார். அது என்ன என்றால், 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றெடுத்தவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று. அதே போல் அந்த மக்களினுடைய உணவு மாட்டிறைச்சியாக இருக்கின்றது. அந்த மாட்டிறைச்சிக்கு தடையை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனவரி 2021 வரை இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் கொரோனா தாக்குதல் நடைபெற்று கொரோனா தொற்றினால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஜனவரி 2021 வரைக்கும் லட்சத்தீவில் ஒருவர் கூட கொரோனாவால் பாதிக்கப்படலை. இந்த பிரஃபுல் கோடா வந்து அங்கே வந்து நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் வந்து அங்கே லட்சத்தீவுக்கு வரக்கூடியவர்களுடைய தனிமைப்படுத்துதல் அதாவது குவாரண்டைன் விதிகளை தளர்ச்சி செய்கிறார். அதாவது அவர்கள் வந்து கொச்சியில் குவாரண்டைனில் இருக்க வேண்டும். அதே போல் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் கொரோனா நெகட்டிவ் என்ற சான்றிதழ் இருந்தால் மட்டும் போதாது, கட்டாயமாக குவாரண்டைன் இருந்து தான் வர வேண்டும் என்பது முந்தைய சட்டம். அதனால் வந்து லட்சத்தீவில் யாருமே கொரோனாவால் பாதிக்கப்படலை. ஆனால் இந்த பிரஃபுல் கோடா வந்த பிறகு அந்த விதிமுறையை தளர்த்தினார். அதன் காரணமாக இன்றைக்கு 70,000 மக்கள் வாழக்கூடிய லட்சத்தீவில் 7,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முதல் பாதிப்பை இவர் வந்த ஒரு மாதம் கழித்து தான் ஏற்படுகிறது. இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், எப்படி அமைதியாக வாழக்கூடிய அந்த தீவு மக்களை இதுபோன்று வளர்ச்சி என்ற பெயரில் சட்டங்களை கொண்டு வந்து அந்த கடற்கரை அழகான கடற்கரை ஓரம் கட்டடங்களை கட்டி இதன் மூலமாக லாபம் சம்பாதிப்பதற்கு கார்ப்பரேட்டுகளுக்கு திறந்து விடுவது அந்த லட்சத்தீவு மக்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கும் என்ற அந்த மக்களுடைய
கவலை, அந்த மக்களுடைய அச்சம் நியாயமானது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. லட்சத்தீவு நிர்வாக அதிகாரி பிரஃபுல்லா கோடா பட்டேலை மட்டும் மத்திய அரசு திரும்ப பெற்றுவிட்டால் போதுமா? லட்சத்தீவு சார்ந்த மத்திய அரசு கொள்கைகள் மாறிடும் நீங்கள் நினைக்கிறீங்க? அவரை திரும்ப பெறுவது மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது. மாறாக அந்த லட்சத்தீவு மக்கள் முன்பு எப்போது எப்படி வாழ்ந்து வந்தார்களோ அதே வாழ்க்கையே, அதே பண்பாட்டு கலாச்சார உணவு பழக்க வழக்கங்களை தொடர்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.